Welcome and welcome back to my channel Chitra's Blogs and Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் நடு ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு வந்து ஒரு 1 day trip. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டே. சோ அதனால 1 day tripக்காக வந்துட்டு நாங்க எல்லாரும் எங்க போறோம் அப்படினா ராமேஸ்வரம் போறோம். சோ அந்த vlog தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ நான் எங்க எங்க போறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கறேன் அது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்றேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிடுங்க. அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவகோட்டை தாண்டிட்டு ஒரு மத்தியானம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோம். எத்தனை மணி அப்படின்னா 11 மணிக்கு தான் நாங்க பிரேக்ஃபாஸ்டே முடிச்சிருக்கோம். சோ அதனால பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு, சாப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தாச்சு. சோ இப்ப வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா சுமண்டபம் பீச். இன்னும் நம்ம ராமேஸ்வரம் போய் சேரல. ஸோ மண்டபம் பீச்சுக்கு வந்திருக்கோம், அங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக. ஸோ என்னோட வந்து அவ்வளோ அழகாக இருக்க ஒரு பீச்சு பாருங்க. எனக்கு இந்த மாதிரி போட்டில் போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் தண்ணினா எனக்கு ரொம்ப பயம். அங்கே போய் நிற்க a few minutes later so ipo na enga nikkren appdi pathinga Abdul Kalam nenaividathula da nikkren so inga romba paaknum romba aavala vandhen but corona situation nala idha vandu close pannitaanga idhukku meleye vandu pathinga na nariya books kala appdi nariya poduvaanga but edhume enala paak mudiyala illa vandu close aichu corona situation nala so inga vandu varinga appdina inga correct ah plan panni irukanga open ah irukanga illa confirm pannidu vaanga idha nama watch panni ellame cover panni poradhu romba better ah irukum na nanikiren. ஸோ இது அப்படி பாருங்க வெளியில் எப்படி இருக்குது அப்படின்ற லுக் மட்டும் தான் நான் காமிக்க முடியும். பட் நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் வந்து பார்க்குறேன். அப்துல் கலாம் அவங்களுக்கு பார்த்து போகலாம் அப்படின்னு பார்க்க முடியல. ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்து சொல்லிட்டு இப்போ தான் வந்து நம்ம சோர் சாப்பிட்டா இருந்திருக்கோம். எது முக்கியமோ இல்லைன்னா நம்ம சாப்பாடு ரொம்ப முக்கியம்.
ஸோ அதனால வந்து வீட்டில் வந்து லெமன் சாதம் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு பெட்ஷீட் வீழ்ச்சி, ஆக்சுவலாக இது டூர் வந்த மாதிரியும் தெரியல, ட்ரிப் வந்த மாதிரியும் தெரியல, அது ஒரு பிக்னிக் வந்த மாதிரி சூப்பராக இருக்குது. குருவெல்லாம் வச்சு அழகாக ஒரு மரத்தில் உட்காந்து சாப்பிட்றது. ஸோ இது மாதிரி வந்து ரொம்ப சிட்டியில் உட்காந்துலாம் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி ட்ரிப் வந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஹோட்டலில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோடு செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி சிப்ஸு அப்புறம் வேட்டெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ நான் என்ன எடுத்துக்கோம்னா லெமன் சாதம், அதுக்கப்புறம் ஒரு தவையல், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சிப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு வந்திருக்கோம். நான் எண்டு பாயிண்டில் நிற்கிறேன். ஸோ அதை போய் நம்ம பார்க்கலாம். நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். பார்க்கலாம். அதே மாதிரி சிப்பி, சங்கு அந்த மாதிரி செஞ்ச அந்த கைவினை பொருட்கள் எல்லாமே வந்துட்டு தனியாக இந்த மாதிரி கடை போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, ராமேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னா ராமர் பாதம் போக போகிறோம். ஸோ அங்கே எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மணல் தான். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மணல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த வீடு கட்டும்போது நமக்கு அப்படியே சலிப்பாக இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குது மணல். அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது, அப்படியே பழுத்து கூட இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குது. Thank you.
ஆச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே கிடையாது. இந்த சீசனில் வந்தீங்க அப்படின்னா எண்ணி சன்னதி பக்கத்துலேயே ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. கியூ எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் வந்து அலோட் கிடையாது. கண்டிப்பாக மாஸ்க் போட்டு தான் உள்ளே வந்து அலோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹேண்ட் பேக், ஜுவல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபோன் வந்து உங்கள் ஆஃபீஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே எடுத்து போய் சுற்றி ஃபோன் வந்து உள்ளே அலோட் கிடையாது அப்படின்றனால உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்றத என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா சிவன் தரிசிச்சுட்டு அப்படியே அம்மா சந்தன் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் தரிசிச்சுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலில் வந்துட்டு நிறைய வந்து அந்த டிராயிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த பில்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அது பில்ஸ் எல்லாமே அதெல்லாமே கண்டிப்பாக பாருங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே ஆனதால ராமர் பாகம், அதுக்கப்புறம் வந்து அந்த மிதவை, அது எல்லாமே வந்துட்டு மார்னிங் 6 to evening 6 தான். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரவே வந்து 7:30 ஆயிடுச்சு. வெளியில் வர்றதுக்கே எல்லாமே வந்து சாமி கும்பிட்டு சுற்றிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நைட்டு டின்னர் சாப்பிட்டு இருக்கோம் ராம்நாட்டில் ஒரு ஹோட்டலில். ஸோ இதுதான் எங்களுடைய டின்னர். ஏன்னா இதுக்கு மேலே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுதான் எங்களோட டின்னர். எல்லாருமே ஃபேமிலி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டு மதுரை போகணும். அதுதான் இந்த பிளானு. ஸோ வியாக்கும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ என்னோட வீடியோ சொல்றதுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை. எல்லாம் ரோலிங் ஆயிட்டு தான் இருக்கு.